பெங்களூரு பில்புள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் தற்போது ஆதித்யா செயற்கைக்கோள் தயாராகி வருகிறது. அரசு பள்ளி மாணவர்களும் இந்த செயற்கைக்கோளை பார்த்து பயிற்சிகள் மேற்கொள்ளும் வகையில் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள டார்வின் சயின்ஸ் கிளப் சார்பில் விருப்பமுள்ள மாணவ மாணவிகளை அழைத்து செல்ல ஏற்பாடு செய்துள்ளது. அதன் அடிப்படையில் சேலம் அழகப்பப்பாளையம் புதரூரில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் பயிலும் 20 மாணவர்கள் இஸ்ரோ ஆராய்ச்சி மையத்திற்கு செல்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மாணவர்களுடைய ஆர்வத்தினுடைய அடிப்படையிலே மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதற்காக பள்ளி மேலாண்மை குழு மற்றும் தலைமை ஆசிரியர் குழு அந்த மாணவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் அனைவரும் அறிவியல் மனப்பான்மையிலையும் சிறப்பாக கற்றல் அனுபவத்திலேயும் சிறப்பாக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் தேர்வு செய்யும். இந்த ஒரு அரிய வாய்ப்பானது அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த அடிப்படையில் தான் இந்த கல்வி செல்வ மாணவ எங்கள் குழந்தைங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மயில்கல்னு சொல்லலாம். அரசு பள்ளியில் கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய மயில்கல். இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. இந்த மயில்கல் நமது மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் அருளாசியோடு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நம்ம அப்துல் கலாம் ஐயா போலவும் சிவன் போலவும் மயில்சாமி அண்ணாதுரை போலவும் உருவாகணும் அப்படிங்கிறத இந்த சிறு வயசுலேருந்து அவங்கள ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தோடு தான் எங்கள் தலைமை ஆசிரியரோட அருளாசியோட அவரோட அனுமதியோட எஸ்எம்சி முக்கியமாக சொல்லப்போனால் எஸ்எம்சி சொன்னோடனே எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படை